ஹாய் எவ்ரிவன். ரெனால்ட் ஸ்காலாவில் பார்த்தீங்கன்னா பிரேக் எஃபிஷியண்டாக இல்லைன்னு சொல்லிட்டு வெஹிக்கில் கஸ்டமர் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் நாங்கள் இந்த வெஹிக்கிளோட பிரேக் பேட்ஸ் எல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தோம். பிரேக் பேட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீல் ரிமூவ் பண்ணிட்டு இந்த கேலிபரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஒன்ஸ் இந்த கேலிபர் ரிமூவ் பண்ணதுமே நம்ம இந்த பிரேக் பேட்ஸை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியர் ஆஃப் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிரேக் பேடை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் டன். இதை நீங்கள் இதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா இது உங்கள் ரவுட்டர்ஸ் வந்து டேமேஜ் பண்ண சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு இந்த ரெண்டு பிரேக் பேடுமே ரிமூவ் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இதோட கண்டிஷன் பார்த்து பாருங்கள், இது ரொம்ப டேமேஜாக இருக்குது அந்த இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை சேஞ்ச் பண்ணிட்டு புது பிரேக் பேட் வந்து நம்ம அதில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ பாஷோட பிரேக் பேட் தான் நாங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதோட திக்னஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். புது பிரேக் பேடோட திக்னஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இருக்குதுன்னு. அண்ட் இது பழைய இது பார்த்து பாருங்கள், ரெண்டையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு இதோடைய 20% கூட அதில் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வியர் ஆஃப் இண்டிகேஷன் வந்து இதில் இருக்கும். ஆனால் அந்த இதுக்கு கீழே இது போயிடுச்சு. இப்படி ஆகும்போது உங்களுடைய பிரேக் டிஸ்க் ரவுட்டர்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். இதுதான் கேலிபர் பிஸ்டன். ஸோ நம்ம வந்து புது பிரேக் பேட் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த கேலிபர் பிஸ்டன் வந்து நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணணும். ஏன்னா பிரேக் பேடோட வியரை பொறுத்து இந்த கேலிபர் பிஸ்டன் வந்து உங்களுக்கு வெளியில் வரும். ஸோ இது எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்கிற இந்த கேலிபர் பிஸ்டனை வந்து நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து புது பிரேக் பேட் வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த கேலிபர் வந்து உங்களுக்கு அதில் பிளேஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த கேலிபர் வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ரொசீஜரில் இதை கம்ப்ரஸ் பண்ணுறோன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா கேலிபர் பிஸ்டன் வந்து கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய கிட். ஸோ இந்த கிட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட்ஸ் அண்ட் இதோடைய கம்ப்ரஸிங் டூல்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம இதை வச்சு ப்ராப்பராக கம்ப்ரஸ் பண்ணும்போது உங்களுக்கு கேலிபர் எதுவுமே டேமேஜ் ஆகாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலிபர் பிஸ்டன் இதில் வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இதை நம்ம கம்ப்ரஸ் பண்ணும்போது எவ்வளோத்துக்கு இது வந்து கிளியர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கேலிபர் கம்ப்ரஸிங் டூலை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் டைட் வந்து நம்ம அதில் வைக்கணும். இந்த ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணணும். ஒரே டேக்கில் வந்து நம்ம இதை பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து கேலிபர் பிஸ்டன் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது ஓவர் ப்ரெஷர் இதில் போகும்போது. ஸோ இது நம்ம இப்போ கிராஜுவலாக டைட் பண்ணிகிட்ருக்குறோம். ஒன்ஸ் இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த பிஸ்டன் வந்து உள்ள செட்டில் ஆனதுமே நம்ம அதை வந்து இதை லூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் டன் ஆகிட்டு இப்போ பாருங்கள் அந்த கேலிபர் பிஸ்டன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து உள்ளே இன்செர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை லூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதான் உங்களுக்கு கேலிபர் பிஸ்டன் கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். இப்போ உங்களுக்கு பிஸ்டன் கம்ப்ளீட்டாக உள்ள இன்செர்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் புது பிரேக் பேட் கிட்ட நீங்கள் இதை அசம்பிள் பண்ணாலுமே உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ நம்ம அதில் இருக்க புது பிரேக் பேடை வந்து நம்ம அதில் அசம்பிள் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த எட்ஜஸ் வந்து நம்ம கிரீஸ் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அதில் எந்த ஒரு ரஸ்ட் ஃபார்மேஷனும் உங்களுக்கு இருக்காது. ஸோ இதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுமே அந்த கேலிபரை வந்து நம்ம அதில் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்டாக இருக்குது. இதனால தான் உங்களுக்கு இது வந்து ஈஸியாக இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த புது பேடுக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணாமல் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. இனி இதில் வந்து டாப் அண்ட் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூஸ் வரும். இந்த ரெண்டு ஸ்க்ரூஸுமே நம்ம வந்து டாப் அண்ட் பாட்டமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் அண்ட் சென்னையில் எங்களோட இன்ஜின் டீகாம்பனேஷன் சர்வீஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எங்களோட சர்வீஸ் தேவைப்பட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.